ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு த ஷார்ட்கட் டரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எதிர்க்கும் துணிந்தவன் ட்ரெய்லர் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே படம் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. வில்லன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் ஹீரோ சூர்யா வந்து செம்மையாக நடிச்சிருக்காரு. ஹீரோயின் வந்து டான் படம் ஹீரோயினி, அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் புகழ், விஜய் டிவி ராமன் ராமர், அப்புறம் இன்னொருத்தர் வந்து மொக்க ஜோக்கு தங்கதுரை, இவங்களாம் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். அப்புறம் சூரி காமெடியனில் சூரி சார் நடிச்சிருக்காரு. படம் வந்து பயங்கர காமெடியாகவும் பயங்கர ஃபேமிலி ஸ்டோரி தான் நினைக்கிறேன். இது ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாகவே ஃபேமிலி ஸ்டோரி தான். நல்ல ஆக்சுவலி இது என்ன கான்செப்ட்னா, பெண்களை வந்து கேவலப்படுத்துகிற கான்செப்டுன்னு சொல்ல முடியாது. அதுலேருந்து மீட்டு கொண்டு வர்றது தான் அந்த கான்செப்டு. பாதி படத்தில் இந்த மாதிரி பார்த்துருப்போம். அதை வந்து சூர்யா வந்து தடுக்கிறவ பெண்களை காப்பாற்றுறவராக சூர்யா இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் ஜட்ஜின்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் அவர் டைலாக் சொல்லுவார். நல்லாயிருக்கு படம் வந்து. உண்மையிலே மார்ச் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது படம். பார்ப்போம். உண்மையிலே தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. ட்ரெய்லரோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். படம் உண்மையிலே ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிச்ச படமாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப ஜாலியாகவும் ஃபன்னாகவும் போகுது படம். சீரியஸாகவும் சத்யராஜ் அவர்கள் நல்லா தான் நடிச்சிருக்காரு இதில். அப்பாவா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படம் ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் பாருங்கள் தியேட்டரில் போய். மார்ச் 10 ரிலீஸ் ஆகுது. உண்மையிலேயே ரொம்ப காமெடியாகவும் ரொம்ப சீரியஸாகவும் ரொம்ப ஃபன்னாகவும் போகும் படம். வந்து ஃபேமிலி ஸ்டோரி தான் படம் முழுக்க. ஃபேமிலி ஸ்டோரி தான், ஃபேமிலி ஆடியன்ஸு பிடிச்ச படம் தான் நினைக்கிறேன். உண்மையிலேயே படம் வந்து சீரியஸாகவும் அதாவது எல்லாமே கலந்த ஒரு படம் தான். ஆக்சுவலாக இது லைட்டாக வந்து 18+ இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் தெரியுது. ஏன்னா பெண்களை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான், அதை மீட்கிறது தான் வந்து அதை தடுக்கிறது தான் சூர்யா. புகழ் நடிச்சிருக்கிறதுலாம் ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. புகழ் வந்து எல்லா படத்துலேயும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. புகழ் ஃபேன்ஸுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா எனக்கும் புகழை பிடிக்கும். அவர் வந்து நல்லா பண்ணுவார் காமெடி. பட் இதில் எந்தளவுக்கு காமெடி பண்ணியிருக்காருன்னு படம் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா வரது என்னமோ ஒரு எல்லா படத்துலேயும் 2-3 சீனுக்கு தான் வராரு. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷார்ட்கட் அறியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.